உதாரணம் தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வாப்பா ஒரு வாலிபனா இருக்கிற நேரம் கூஃபாவுடைய பஜாரில் நடந்து கொண்டு போறாங்க. பெரிசா ஒரு பாவமும் செய்யல. ஒரு வீட்டு கேட்டுக்கு வெளியில ஒரு மாங்க மரத்துடைய ஒரு கன்று வெளியில நீட்டுட்டு இருக்குது. அதுல பழுத்த மாங்காய் இருக்குது. இந்த வாலிபா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வாப்பா வாலிபரா இருக்கிற நேரம் ஒன்றுமில்ல, சின்ன வெரி சிம்பிள் ஒரு மாங்கையை பிச்சு தின்றாரு. ஒரு அதாவது ஒரு ஹராத்து சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்ட உடனே உள்ளத்துல ஒரு தட்டமாட்டம், அல்லாஹ் நான் பாவத்தை செஞ்சுட்டேன், நான் ஹராத்தை செஞ்சுட்டேன், எப்படி நான் இதுக்கு தௌபா செய்யற? அன்புக்குரியவர்களே, விளங்குங்க, நாங்க செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் தௌபா 27 இரவுல ஹஜ்ரத் தௌபா செய்வாரு. நாங்க ஆமீன் சொல்றது இதனிட எல்லா பாவத்துக்கும் அல்ல, சில சில பாவங்களுக்கு இதுதான் தௌபா என்று அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். இந்த வாலிபருக்கு ஒரு தடமாட்டம், நான் ஹராத்தை சாப்பிட்டுட்டேனே என்ன செய்யற என்ற ஒரு தடமாட்டம். இந்த வாலிபருடைய தௌபா 2 ரகாத்துக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்திரதல்ல. இந்த வாலிபருக்கு உரிய தௌபா யார்கிட்ட வீட்டு மாங்காய சாப்பிட்டாரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். போனாரு, கதவை தட்டினாரு, மன்னிச்சு கொள்ளுங்க, இல்ல மன்னிக்கலாம், சரி மன்னிக்காட்டி பிரச்சனை இல்லை, உங்களோட மாங்காய்க்கு பிரைஸ சொல்லுங்க நான் தாரேன், இல்ல அதுவும் செய்யலாம். அப்ப நான் சாப்பிட்ட மாங்காய் ஹராமா? ஓ ஹராம். அத ஹலாலாக்கு ஒரு வழி சொல்லுங்க. அந்த வீட்டுடைய அக்கார சொன்னாரு, ஒரே ஒரு வழி சொல்லுவேன், ஏற்றுக்கொள்வாயா? இந்த வாலிபர் அல்லாஹினுடைய பயமுள்ள வாலிபர் சொன்னாரு, நான் சாப்பிட்ட ஹராமான மாங்காய் ஹலாலாகிறதுக்கு எதையும் செய்ய நான் ரெடி. அந்த வீட்டுடைய உடையக்காரர் சொன்னாரு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற, கண் ரெண்டும் விளங்குறதும் இல்லை, காது ரெண்டும் கேட்கறதும் இல்லை, ரெண்டு கையும் ஊனம், ரெண்டு காலும் ஊனம், இந்த பொம்பளை பிள்ளை என்னை திருமணம் செய்வையா? அப்ப நான் இந்த ஒரு மாங்கையை நான் ஹலால் சொல்லுவேன். ஒரு பேக் மாங்காவல்ல, ஒரு மாங்காய். இந்த வாலிபர் சொன்னாரு, வேற வழி இல்லையா? நல்லா யோசிங்க வாலிபர்கள், திருமணம் என்றது பெரும்பாலும் எங்களோட வாழ்க்கையில ஒருக்க நடக்கிறது. ஆசையோட கற்பனையோட இப்படித்தான் வரணும், இப்படி வாழ்த்தா எனக்கு அமையணும் என்று என்னோட கற்பனைகள் எல்லாம் வளர்த்த இது மாதிரி ஒரு வாலிபர் கணவரும் அவர் கேட்டாரு, வேற ஆப்ஷன்ஸ் இல்லையா? இல்ல வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. சரி எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க. வீட்டுல போய் யோசிக்கிறார் அடுத்த நாள் வராரு, திருப்பவும் ஒரே ஒரு சான்ஸ் கேட்கிறேன், எனக்கு வேற சான்சஸ் இல்லையா? உனக்கு வேற சான்சஸ் இல்லை. நீ ஏண்ட இந்த ரெண்டு கண் குருடு, ரெண்டு கால் சவிடு, ரெண்டு கை ஊனம், ரெண்டு கால் ஊனம், இந்த சொத்திய இந்த ஊனமற்ற ஏண்ட மகள திருமணம் செய். ஓண்ட உனி சின்ன மாங்கைக்கு நான் ஹலால் சொல்றேன், செய்ய வழியில் அல்லாவுடைய பயம் உள்ள ஒரு வாலிபருக்கு தேவை. இப்ப தேவை அழகான மனைவி அல்ல, இப்ப தேவை ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவி அல்ல, இப்ப தேவை அரவணைக்க கூடிய மனைவி அல்ல, இப்ப தேவை தனது ஒரு குழந்தையை பெற்று தரக்கூடிய மனைவி அல்ல, இப்ப தேவை எனக்கு அல்லாவுடைய ரஹ்மத்து தேவை, எனக்கு அல்லாவுடைய தௌபா தேவை, எனக்கு அல்லாவுடைய சொர்க்கம் தேவை. ஓகே, நான் எக்ரி, நான் திருமணம் செய்றேன். சுபஹானல்லாஹ், இதுக்கு பெயர் தகவா. இந்த வாலிபர் மாமட கையை பிடிச்ச கபீர் சொன்னிக்காக நான் சொல்லிட்டு முதலாவது இரவுல வீட்டுக்கு உள்ளால ஏதோ ஒரு கவலையோடு, அது எனக்கு ஒரு மாங்கைய சின்ன பேட்டி இவ்வளவு பிரச்சனை மாட்டிக்கொண்டேனே என்ற கவலையில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற சலாத்தோட ரூமுக்கு போறாரு. இவர் பதில எதிர்பார்க்கவும் இல்லை. ஏ காதும் சவிடு, வாயும் ஊம, கண்ணும் குரல். உங்களோட வாப்பா பொய்ய சொல்லிட்டாரு. இந்த பெண்மணி சொன்னா, எங்க வாப்பா பொய் சொல்லல, எங்க வாப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, எந்த பொம்பளை புள்ளட ரெண்டு கண்ணும் குருடுண்டா என்ன தெரியுமா, ஹராத்தை பார்க்கிற விஷயத்துல என் ரெண்டு கண்ணும் குருடுதான், நான் ஹராத்தை பார்க்கறதில்லை, எந்த காலான ஹராமான இசையை கேட்கறதில்ல, எந்த காது செவிடுத்தான், என் லைஃப்ல நான் கேட்டே இல்லை. சுபஹானல்லாஹ், இதுக்கு பெயர் தகவா. எனவே அன்புக்குரியவர்களே, பாவம் தொற்றதுக்கு பெயர் தகவா. இதற்கான அல்லாஹ் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறான். எங்களோட பாவம் விளங்கமான வாலிபர்களே, இந்த வயசுல சுயாட்டி வேறப்ப செய்யற, இந்த டீன் ஏஜ்ல சுயாட்டி வேறப்ப இந்த கூச்சு போடுற, வேறப்ப இந்த முடிய இந்த மங்கி கட்டுல வேறப்ப நாங்க வெற்ற, நாங்க எப்ப ட்ரிப் போற, நாங்க எப்ப போன ட்ரிப்ல நாங்க பாட்டை போட்டு என்ஜாய் பண்றது, எந்த வயசுல இந்த வயசுல பண்ணாட்டி. அன்புக்குரியவர்களே விளங்குங்க, உங்களோட சைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான், அட இந்த வயசுல செய்யாம கிழவன என்ன பொருவா செய்யற, எனவே என்ஜாய் பண்ணு. திருமணம் செஞ்சதோட உற்றுவோம், திருமணம் செஞ்சதோட உற்று பாவத்தை
அன்புக்குரியவர்களே, செய்யற பாவம் இருக்குது தானே. ஒரு சம்பவம் சொல்றேன், மிஸ்ர்ல நடந்த ஒரு சம்பவம். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சம்பவம் என்றா, இது போல ஒரு வாலிப வயசுல ஹராத பாக்குற பழக்கம், ஹராத பாக்குற பழக்கம். அவரோட உள்ளத்தறிவு என்ன தெரியுமா, ஃபீலிங், இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம வேற என்ஜாய் பண்றேன், இது என்ஜாய் பண்ற வயசு தானே, திருமணத்தோட விட்டுருவோம் என்று ஹராத பார்க்க தொடங்கினாங்க. ஆனா திருமணம் செஞ்சது ஒரு உற்றுவம் என்று நினைச்சாரு. பழக்கம் உடல்ல பழக்கத்தை தொடர்ந்து போறாங்க. சரி, ஒரு பிள்ளை கிடைச்சதோட உற்றுவோம், சரி அது வரைக்கும் பார்ப்போமே. பார்த்தாரு பிள்ளை கிடைச்சது உடல்ல. சரி, பிள்ளைக்கு இப்பத்தானே சின்ன வயசு, பிள்ளை பருவ வயசு அடையும் வரைக்கும், அப்படி பிள்ளை ஸ்கூல் போற வயசு வரும் வரைக்கும் செய்வோமே, இவ்வளவு காலம் செஞ்சுட்டோம், இன்னொரு 4-5 வருஷம் தானே. செஞ்சாரு இந்த வாப்பா, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாப்பா வாங்கினாரு. அந்த பிள்ளைக்கு வயசு 4. ஆனா இவர் வாலிப வயசுல செஞ்ச பழக்கம் இன்னும் முட்டு போகல. ஒவ்வொரு நாளும் டெய்லியில இருந்து வீட்டுக்கு வார நேரம் ஒரு ஹராமான ஒரு சீடி எடுத்துட்டு வருவாரு. உம்மா மகள் ஒரு ரூம்ல, இவர் ரூம்ல போனா இவரை சாப்பிட்டு கொண்டு வந்து சீடியை போட்டு ஹராத்தை பார்த்து அவரோட கண்களுக்கு சந்தோஷம் கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் செய்யறாரு. நல்லா விளங்குங்க, எவ்வளவு தன் ஒழிச்சு மறைஞ்சு செஞ்சாலும் வெளியில நல்ல புள்ள மாதிரி இருந்துட்டு மற்றவங்களுக்கு நல்ல வாங்கலாக நாங்க காட்டிட்டு அடுத்தவன் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நாங்க கண்ணியம், நாங்க கௌரவம், 4 பேருக்கு முன்னால நாங்க பொம்பளை பாக்குறது இல்ல, எங்களை ரெஸ்பெக்ட் நாங்க பாதுகாக்கிறோம். ஆனா தனிமையில செய்றீங்களா? இந்த சம்பவம் ஒரு படிப்பின அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எனவே இந்த வாப்பா என்ன செஞ்சாரு, வளம மாதிரி வந்தாரு, போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த வாப்பாக்கு கதவை லொக் பண்ணினதாக ஞாபகம். ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தை எந்த புள்ள பார்க்கப்படாதோ அந்த புள்ள பார்க்கச்சது. புள்ள ஓடி போயிட்டு உமாவை கட்டி பிடிச்சி புள்ள படுக்குது. வாப்பக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சது. யோசிக்கிறது, இப்ப என்ன செய்வேன் நான்? என் புள்ள என்னுடைய மனைவிட்ட சொன்னா என் மாதம் என்ன ஆகுற, காலையில் எப்படி என் பொம்பளை போட முகத்தை நான் பார்ப்பேன்? அழுவுறாரு. ஒன்றும் செய்கிறாரு, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இறங்கினாரு ரோட்டுக்கு. நடக்கிறாரு. எங்க போறோம், எங்க வாரோம், என்ன செய்யறது? ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ள இயலாத நிலைமையில வாப்பா இரவு முழுக்க ரோட்ல பைத்திய காரண போல அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. இப்ப சுபகுடைய அதான் சொல்லுது, வருஷ கணக்கு அதான் சொல்லிச்சது. இவர் மசூதிக்கு போவல்ல, இந்த இருக்கிற டென்ஷன்ல போனாரு பள்ளிக்கு. இமாம் சொல்லிக்கிறாரு, சுபகுடைய சொல்கையில ஓதுறாரு, அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏ மனிதனே உனக்கு இன்னும் வரலையா? ஏன் இன்னும் அல்லாஹ்வுக்கு பயப்படாம இருக்கிறாய்? இது என்னமோ, இவருக்கு அடிச்சு அடி மாதிரி இருந்துச்சு. ஃபஜ்ர் தொழுதுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அழுவராரு. இமாம் வந்து கேட்டாரு, என்னப்பா பிரச்சனை, இந்தளவு தேம்பி தேம்பி அழுவுறீங்களே? இல்ல இல்ல, என்னால சொல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனையில நான் இருக்கிறேன். இமாம் போனாரு, திருப்பவும் அழுது ஏதாவது மட்டல. இமாம் சொல்றாரு, சரியப்பா பிரச்சனை இல்ல, சொல்லுங்க, நான் தானே சொல்லுங்க சொன்னாரு. இதுதான் சிச்சுவேஷன். இமாம் என்ன செய்யறாரு, சரியப்பா பிரச்சனை இல்ல, உங்களோட வைஃப் உங்களை தேடுவா, வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் தயங்குறாரு, கூட்டிட்டு போறாரு. வீடு கிட்டவாக கிட்டவாக கால் ரெண்டும் பின்னி கொள்ளுது. வீடு கண்ணுக்கு விளங்குற தூரம், வீட்டு முத்தத்தில் ஆசிரியர் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. இவர் விளங்கிட்டாரு, இவ்வளவு காலம் ஊருக்கு மறைச்சு செஞ்ச பாவம் அல்லாஹ் பப்ளிக் பண்ணிட்டான். ஊர் மக்கள் எல்லாம் என்ன அடி கம்பி சேர்ந்து இருக்கிறாங்க, அதற்கு நான் வரமாட்டேன். இல்ல இல்ல, வாங்க பைத்து தான் பார்ப்போம், உங்களுக்கு நான் பொறுப்பாணிக்கிறேன் என்று போனா, மனைவி ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. என்ன செய்தி? அந்த மனைவி சொன்னா, எனக்கும் உங்களுக்கும் கிடைச்ச அந்த 4 வயசு பொம்பளை மௌத்தாயிருச்சு. அல்லாஹு அக்பர். இமாமுடைய தோள்ல சாஞ்சு கொண்டு அழுகிறாரு, பாருங்க எனக்கு வந்த சோதனைய. இமாம் சொன்னாரு, அல்லாஹ் உங்களை சோதிக்கல்ல, அல்லாஹ் உங்களோட இறக்கப்பட்ட. என்ன இறக்கம்? எத மகள் மூத்தாவிட்டா,
இமாம் கேட்டாரு, உங்களோட மகள் அந்த டோர் அந்த அந்த லாக்ல அந்த ஹேண்டில கை வச்சு திறந்து உங்களோட மகள் உள்ளுக்கு என்டர் ஆகுற டைம்ல உங்களோட மகளுக்கு பதிலா ஹசரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நுழைஞ்சிருந்தா உங்களோட கதைன்னு நீங்க நரகவாதியாக மௌத்தாக இருப்பீங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, குறிப்பாக ரகசியமான பாவங்களை விட்டுருங்க. சஹாபத்துன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருந்த ஒரு சஹாபி, ஒரு வாலிபக் குடியன், கிட்டத்தட்ட 18 வயசு நிறைஞ்ச ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவை நிமித்தம் அனுப்புறாங்க. போற வழியில ஒரே ஒரு பாவத்தை செஞ்சுட்டார். வேணுமென்று செய்யல. ஒரு அன்சாரியுடைய வீட்டுடைய வாசலுடைய கர்டன் பறந்து கொண்டிருக்குது. உள்ளுக்கு பார்த்தா அந்த பெண்மணி குளிச்சு கொண்டிருக்கிற நிலைமையில அந்த பெண்ணுடைய வேற ஒன்றையும் காணல, முடிய கண்டாரு. முடிய கண்டு கொஞ்ச நேரம் அப்படி ரசிச்சாரு. இப்ப யோசிச்சாரு, அடே நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் இல்லையா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் முறை ஒரு பாவத்தை செஞ்சாரு. மக்கா மதீனாவுக்கு இடப்பட்ட ஒரு மலை அடிவாரத்துல போனாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நீண்ட நாளாக வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் அல்லாஹு தஆலா வஹய் அறிவிச்சான், உங்களோட தோழர் தஆலா இந்த இடத்துல இருக்கிறார் யா ரசூலல்லாஹ், கிட்டத்தட்ட 40 நாள் வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க தஆலாவை கூட்டிட்டு வாங்க. அங்க போயிட்டு ஒரு ஆட்டிடையன்ட்ட விசாரிச்சா, ஆட்டிடையன் கேட்கிறான், இரவு முழுக்க அழுது ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிற அந்த வாலிபரை பத்தியா நீங்க கேட்கிறீங்க, நம்ம சொல்றவங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆச்சரியம் சொன்ன, ஓ ஒவ்வொரு நாளும் இந்த அந்தி நேரம் மாற நேரம் அந்த வாலிபர் அழுகிற அழுகையுடைய சத்தம் ஒவ்வொரு மலை குன்றுகளையும் பட்டு தெரிக்கும். அவர் என்ன அழுவாரு, யாருலாம் என்ன மன்னிச்சுடு என்று அழுவாரு. இப்ப கூடி தேடி பேசுறது அலபாவை கண்டுபிடிச்சு ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்றேன், நேரம் பிந்திருச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கூட்டிட்டு வந்தா அலபா மிளிஞ்சு முள்ளும் தோளுமாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்புறாங்க. வீட்டுல 7 நாள், கிட்டத்தட்ட 47 நாள். அவங்கட கவலை என்ன தெரியுமா, 47 நாளும் கவலை, அப்படின்னா ஹராத்த பார்த்துட்டனே, எத்தனை தடவை பார்த்த, ஒரு தடவை பார்த்த, லைஃப்ல ஃபர்ஸ்ட் தடவை பார்த்த ஹராம். எங்களுக்கு 47 ஹராத்த பார்த்தும் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கவலை வருவதில்லைடா. அன்புக்குரியவர்களே, சஹராத் இருக்கிறாங்க தஆலா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேட்டி கேக்குறாங்க, தஆலா ஏன் இவ்வளவு கவலை பற்றீங்க இல்லையா ரசூலல்லாஹ், ஒரு பாவம் செஞ்சுட்டேன். சரி தஆலா, நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை ஓதி காட்டேன், அதை ஓதுங்க, அந்த ஆயத்தை உங்களோட பாவத்தை அழிக்கும். தம்பி அவமையா ரசூலல்லாஹ், அந்த ஆயத்துக்கு கூட இந்த பாவம் படாது யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய பாவத்தோட வந்திருக்கிறேன். வாலிபர்கள் என்ன பாவம் செஞ்சாரு, ஒரு பொம்பளை குளிக்கிற நேரம் முடிய கொஞ்ச நேரம் பார்த்தாரு, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு, நன்றி அழுங்கியா ரசூலல்லாஹ், என்ன பாவம் பெருசியா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த சலபாரதி எல்லாம் அன்பு மெலிஞ்சு முள்ளும் தோளுமாக மௌத்தாவுறாங்க, லைஃப்ல செஞ்ச ஒரு பாவம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, எங்களோட பாவங்களை விடுவோம், அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு சோதனை, எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். சின்ன சின்ன பாவங்கள் தானே, ஒரு பிலிம் தானே, ஒரு படம் தானே, ஒரு ஒரு ஹேர் கட் தானே, ஒரு 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 இசை தானே, ஒரு மியூசிக் தானே, ஒரு ட்ரிப் தானே, ஒரு பொருள் தானே, ஒரு டம் தானே. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பாவம் போதும் எங்கட வாழ்க்கையை அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா இடத்துல தௌபா செய்வோம், எங்கட பாவங்களை ஒடுவோம். உண்மையான தக்வா என்று சொல்றது எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாவங்களை விடுறதுதான். குறிப்பாக சொல்றேன், தனிமையில செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹுக்காக வேண்டி விடுவோம்.